அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏன் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஆமா, இன்று நாம் வகுப்பில் பாடலை பாட இருக்கிறோம். அந்த பாடலின் தலைப்பு என்ன? வண்ணம் தொட்டு. வண்ணம் என்றால் என்ன? நிறங்களை குறிக்கும். சரி, பாடலை பாடுவோமா? படங்கள் வரையலாம், வானங்களை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம். வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானங்களை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம், கடல் அலையில் கடல் அலையில் கால்கள் நினைக்கலாம். நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம், கடல் அலையில் கடல் அலையில் கால்கள் நினைக்கலாம். பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். சோப்பு தொட்டு சோப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். சோப்பு தொட்டு சோப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். குழந்தைகளே, இங்கு நாம் பாடலை மகிழ்வுடன் கேட்டோம் அல்லவா? ஆமா. அடுத்து பாடலுக்கான விளக்கத்தை அறிந்து கொள்வோம். வண்ணம் என்றால் என்ன? வண்ணம் என்பது நிறங்களை குறிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்து வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். நாம் படங்கள் வரைய வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? வண்ணங்கள் தேவை. படங்கள் வரைந்து அந்த படங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வண்ணங்கள் தேவை. அப்படித்தானே? ஆமா. வானங்களை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீங்கள் வானங்களை பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம். யார் யார் பார்த்திருக்கிறது? வானங்கள் எப்பொழுது தோன்றும்? வானவில் மழை பெய்து முடிந்த பின்பு வானவில் வானில் தோன்றும். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இந்த வானவில் எப்படி தோன்றும் தெரியுமா? ஆமாம். பல மில்லியன் நீர்த்துளிகள் ஆகியவை எல்லாம் சேர்ந்து, பனிமூட்டும் போன்றவை எல்லாம் சேர்ந்து அந்த வானவில் தோன்றும். அதாவது சூரியனுடைய நேர் எதிர் திசையில் லேசாக மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது சூரியனுடைய ஒளிக்கதிர்களால் நிறக்கற்றைகளாக பிரிந்து வானவில் தோன்றும். நமக்கு பார்ப்பதற்கு வானவில் மிகவும் அழகாக இருக்கும். அந்த வானவிலானது ஏழு வண்ணங்களை கொண்டதாக இருக்கும். என்னென்ன வண்ணங்கள்? ஆமா, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், அடுத்து நீலம், கருநீலம், ஊதா என்று ஏழு நிறங்களை கொண்டதாக வானவில் இருக்கும். இப்பொழுது வானவில் நிறங்கள் எல்லாம் இருக்கின்றன. நம் படங்கள் வரையலாமா? ஆமா. நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம். கடல் என்ன நிறத்தில் இருக்கும்?
நீல நிறத்தில் இருக்கும். கடலுக்கு சென்றிருக்கிறீர்களா? ஆமா, அந்த கடல் நீரானது நீல நிறத்தில் இருக்கும் அல்லவா? இப்பொழுது நாம் வானவில் நீல நிறம் இருக்கின்றன, நீல நிறத்தை தொட்டு என்ன செய்யலாம்? அழகாக நம் கடல் வரையலாம். கடல் வரையலாமா? அடுத்து கடல் வரைந்து விட்டு கடல் அலையில் கால்கள் நினைக்கலாம். ஆமா, அந்த கடல் அலையில் கடல் அலையில் தன்னுடைய கால்கள் நினைக்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்க கூட உங்களுடைய பெற்றோர்களிடம், அம்மாவிடமும் அப்பாவும் கூட நீங்க சென்றிருக்கும் போது உங்களுடைய பிஞ்சு கரங்களை அப்பாவோ அம்மாவோ மற்ற உறவுகளை பிடித்து அந்த கடலில் கால்கள் நினைக்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அல்லவா? ஆமா, அப்படித்தான் இந்த நீளம் தொட்டு கடலும் மறைந்து குழந்தைகள் அந்த கடலில் கால்களை நினைக்கிறார்கள். இந்த இதனை சொல்லும் போது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. எங்கள் வீட்டில் கூட ஒரு சின்ன குழந்தை குட்டி பாப்பா ஒன்று இருக்கிறது. அதன் பெயர் நிஷாலினி. அது என்ன செய்யும்? உங்கள் இரண்டாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடைசி பக்கத்தில் வந்த பாதை என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அதுல சில படங்கள்லாம் தந்திருப்பாங்க. காகம், அடுத்து நாய், வெள்ளம் வெள்ளம், இப்படிலாம் நிறைய படங்கள் தரப்பட்டிருக்கும். அந்த குழந்தையை கூப்பிட்டு, அம்மா இந்த படங்கள் காண்பித்து இந்த படங்களோட பெயர் என்ன சொல்லு அப்படின்னு காமிக்கும் போது காகத்தை காமிக்கும். காகத்தை கை வச்சு எதிரே இருக்கக்கூடிய காகத்தை காண்பிக்கும். அடுத்து நாய் என்பதை நாய் படத்தை காட்டி எதிரே அங்கே இருக்கும் வீட்டில் தானே இருக்கும், வீட்டு விலங்கல்லவா நாய், நாயினை காண்பிக்கும். அடுத்து வெள்ளம் என்று சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? ஆமா, அந்த வெள்ளம் என்று அந்த புத்தில் அந்த படத்தை பார்த்த உடனே வெள்ளம் என்று சொன்ன உடனே அந்த வெள்ளத்தை தன்னுடைய பிஞ்சு விரல்களால் தொட்டு நாக்கில் சுவைத்து பார்க்கும். ஆமாம், இது எங்களுக்கு பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம், அந்த பிஞ்சு குழந்தையினுடைய சாதாரண மனநிலை அப்படிவாகத்தான் இருக்கின்றது அல்லவா? ஆமாம், இதே போன்றுதான் இங்கே அந்த நீளம் தொட்டு கடல் வரையப்படுகிறது. அந்த கடல் அலையில் கால்கள் நினைத்து எல்லோரும் என்ன செய்யறாங்க? மகிழ்ச்சியா குழந்தைகள் இருக்கிறாங்க. அடுத்து பச்சை தொட்டு, பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். இங்கே மரங்கள் என்ன நிறத்தில் இருக்கும்? ஆமாம், பச்சை நிறத்தில் இருக்கும். மரங்கள் எல்லாமே என்ன நிறத்தில் இருக்கும்? பச்சை நிறத்தில் இருக்கும். அது பார்ப்பதற்கு இந்த மழை பெய்து முடிந்த உடனே இந்த மரங்கள் அப்படியே பச்சை பழுவேறு எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கு இல்லையா? ஆமா, அதை விட இந்த வயல்வெளிகளில் விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் சென்றால் நீங்கள் எல்லா இடத்துல அந்த நாட்டு நட்டு அழகாக பச்சை பச்சையில் என்ற அந்த வயல்வெளியில் இருக்கும் போது எல்லோருமே என்ன செய்வாங்க? புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு அந்த பச்சை நிறம் மிகவும் செழிப்பான நிறமாக இருக்கிறது. இங்கே இந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்க? அந்த வானவில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தை தொட்டு மரங்கள் வரைகிறாங்க. மரங்கள் வரைகிறாங்க. நீங்கள் மரங்கள் வரைவீங்களா? இங்கே பாருங்க. ஆமா, இது போன்ற நிறைய மரங்கள் வரைகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மரங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த மரங்களின் கிளைகளில் ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் ஆடுகிறார்கள். மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். நீங்கள் ஊஞ்சல் ஆடி இருக்கிறீர்களா? ஆமா, ஊஞ்சல் ஆடுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கும். அந்த ஊஞ்சலில் நாம் அமர்ந்து நம்முடைய அப்பாவோ அம்மாவோ நம்மளை அந்த ஊஞ்சலில் தள்ளி விடும் போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வோம் அல்லவா? அதே போன்றுதான் இங்கே இந்த வானவில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தை தொட்டு மரங்கள் வரையப்படுகின்றன. மரங்களுடைய மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஊஞ்சலும் ஆடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த மரங்கள் எதுக்கு நமக்கு பயன்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நாட்டில் மழை பொழிந்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு மரங்கள் அவசியம். அதே போன்று மண் அரிப்பை தடுப்பதற்கு மரங்கள் பயன்படுகிறது. எனவே நாம் அனைவரும் எப்படி என்ன செய்ய வேண்டும்? மரங்களை வளர்க்க வேண்டும். மரங்களை வளர்க்க வேண்டும். இருக்கக்கூடிய மரங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பள்ளிகளாகட்டும், அடுத்து வீடுகளாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நாம் மரங்களை பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமையாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அடுத்து சிவப்பு தொட்டு, சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். ஆமா, பெரும்பாலும் பூக்கள் எல்லாமே என்ன நிறத்தில் இருக்கும்? ஆமா, சிவப்பு நிறத்தில் தானே இருக்கும். அந்த பூக்கள் தான் நமக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். இங்கே அந்த குழந்தைகள், உங்களை போன்ற குழந்தைகள் தன்னுடைய பிஞ்சு கைவண்ணங்களால் அங்கே பூக்கள் வரைகிறாங்க. பூக்கள் வரைந்து அந்த வானவில் இருக்கக்கூடிய என்ன நிறத்தை அந்த பூக்களுக்கு தரலாம் என்று யோசிக்கிறார்கள். யோசிக்கும் போது வானவில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறத்தை தொட்டு, சிவப்பு தொட்டு பூக்கள் வரைகிறாங்க. அந்த பூக்கள் எப்படி இருக்குது? பூக்கள் போல, பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். எப்படி? ஆஹா, நாம அந்த வானவில் இருக்கக்கூடிய நிறங்களை தொட்டு, நீல நிறத்தை தொட்டு கடல் வரைந்து விட்டோம். கடலில் கால்கள் நினைத்து விட்டோம். அடுத்து பச்சையை தொட்டு மரங்கள் வரைந்து விட்டோம். அந்த மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடினோம். அடுத்து கடைசியாக சோப்பை தொட்டு அங்கே பூக்கள் வரைந்தோம் என்று அனைவரும் பூக்கள் போல, பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம்.
பூக்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும் அல்லவா? ஆமா, அந்த அழகான பூச்செடிகள் பூத்து குலுங்குகின்றது அல்லவா? அதே போன்று நாமும் பூத்து சிரிக்கலாம் என்று அன்பு குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதானே? நன்றி.